பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அதிமுக பெயரில் போலி உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சட்டவிரோதமாக பணம் வசூலித்ததாக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தன்னை பற்றி தெரிவித்த கருத்துகள் தனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னை ஜார்ஜ்டவுன் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கே சி பழனிசாமி அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் கே சி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணை சென்னை ஜார்ஜ்டவுன் நீதிமன்றத்தில் வந்தது. அப்போது ஜனவரி 23 தேதி எடப்பாடி பழனிசாமி ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் நாளை மறுதினம் ஆலோசனை நடத்துகிறார். அதிமுகவின் கொடி மற்றும் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொடி மற்றும் பெயரை பயன்படுத்துவதை ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்துள்ளார். இந்நிலையில் தனது ஆதரவு மாவட்ட செயலாளர்களுடன் சென்னையில் நாளை மறுதினம் ஆலோசனை நடத்துகிறார். அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கோவையில் அடுத்த மாதம் 6 தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ள மாநாடு குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதிமுகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கோவை மாநாட்டை என்ன பெயரை வைத்து நடத்துவது என்பது குறித்து முக்கிய முடிவெடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் வரும் 26 தேதி முதல் நாள்தோறும் 2 நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து பேச ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளார். இதுகுறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.